இது பயான்சி எஃபெக்டோட பார்ட் டூ வீடியோ. பார்ட் ஒன்ல கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷனும் ஒரு ப்ராப்ளம் சால்விங் இருக்கும். ஸோ உங்களுக்கு கான்செப்ட் தெளிவாக தெரியணும் அப்படின்னா அந்த வீடியோவை செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ திஸ் இஸ் ப்ராப்ளம் நம்பர் டூ. லெட் மீ கெட் இன் டு த வீடியோ. ஏ மெட்டாலிக் பாடி வெய்ஸ் 500 கிலோ நியூட்டன் இன் ஏர் அண்ட் 250 கிலோ நியூட்டன் இன் வாட்டர். டிட்டர்மைன் தி வால்யூம் ஆஃப் அ பாடி அண்ட் இட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. அதாவது ஒரு மெட்டாலிக் பாடி கொடுத்துருக்காங்க, அது ஏரில் இருக்கப்போ 500 கிலோ நியூட்டன் வெயிட்டாக இருக்கும், தண்ணிக்குள்ளே இருக்கப்போ 250 கிலோ நியூட்டன் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டிட்டர்மைன் த வால்யூம் ஆஃப் த பாடி அண்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. அந்த பர்டிகுலர் பாடியோட வால்யூம் என்ன அண்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எங்கே பயான்சி எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் வச்சு பார்க்கலாம். ஸோ இதான் வந்து ஒரு சின்ன டப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லிக்யூட் எடுத்திருக்கேன். இந்த மட்டத்தில் லிக்யூட் இருக்குது. இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மெட்டாலிக் பாடியை வந்து உள்ளே வந்து சப்மர்ஜ் பண்ணுறேன், இந்த மாதிரி போடுறேன். ஸோ இதோட வெயிட் இனிஷியலாக என்ன இருக்குது அப்படின்னா 500 கிலோ நியூட்டன். அதுதான் வந்து இந்த பாடியோட வெயிட்டு. இது தண்ணிக்குள்ளே போட்டதுக்கப்புறம் எவ்வளோ வெயிட்டாக மாறுதா அப்படின்னா 250 கிலோ நியூட்டனாக மாறுது. ஸோ ஏன் 250 கிலோ நியூட்டன் மாறுது அப்படின்னா வாட்டர் வந்து அப்போசிட் டைரக்ஷன் டு கிராவிட்டி உங்களுக்கு என்ன பண்ணுது, பயான் ஃபோர்ஸை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அப்ளை பண்ணுது. ஸோ அந்த பயான் ஃபோர்ஸோட எஃபெக்ட் என்ன அப்படின்னா இந்த வெயிட்டை வந்து 250 கிலோ நியூட்டனாக மாற்றிடுது. ஸோ எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா 500லேருந்து 250 போச்சு அப்படின்னா 250 கிலோ நியூட்டன். ஸோ 250 கிலோ நியூட்டன் என்ன இருக்குது, கம்மியாயிருக்கு. அந்த 250 கிலோ நியூட்டன் தான் என்ன அப்படின்னா இந்த பயான்ஸ் ஃபோர்ஸ். பயான் ஃபோர்ஸுங்கிறது என்னது, எவ்வளோ வெயிட்டை அந்த பாடிக்கு குறைச்சிருக்கோ அதுதான் பயான்ட் எஃபெக்ட். சரிங்களா, பயான்ட் எஃபெக்டில் இல்லை பயான்சி கான்செப்டில் வந்து நம்ம ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று என்ன அப்படின்னா வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்ட் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த பாடி. அதாவது இப்போ இந்த ஒரு பாடியை வந்து ஃப்ளூயிட்குள்ளே சப்மர்ஜ் பண்ணிட்டீங்க, அப்போ என்ன அப்படின்னா அந்த வாட்டர் லெவல் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகியிருக்கும். சரிங்களா, ஸோ எந்த அளவுக்கு எவ்வளோ வெயிட்டுக்கு வாட்டர் ரைஸ் ஆகி இருக்கோ அதோட வெயிட் வந்து பாடியோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அது மொதல் கான்செப்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னா வால்யூம் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்ட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி பாடி. அதாவது இந்த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ் ஆகியிருக்குல்ல இதோட வால்யூமும் உள்ளே சப்மர்ஜ் ஆகிருக்க பாடியோட வால்யூம் என்ன இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். இந்த ரெண்டு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஓகே, இப்போ அந்த ப்ராப்ளமுக்கு வரலாம். ப்ராப்ளம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டிட்டர்மைன் தி வால்யூம் ஆஃப் த பாடி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வால்யூம் ஆஃப் த ஃப்ளூயிட் கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னா வால்யூம் ஆஃப் த பாடிக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணிடலாம். சரிங்களா, இப்போ அதை நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வெயிட் இன் த ஏர் மைனஸ் வெயிட் இன் த லிக்யூட் இஸ் ஈக்குவல் டு பயான்சி ஃபோர்ஸ். 500 minus 250 கிலோ நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 250 கிலோ நியூட்டன். ஸோ உங்களுக்கு பயான்சி ஃபோர்ஸ் எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்க. ஓகே, தென் இந்த பயான்சி ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா லைக் வெயிட் ஆஃப் தி பயான்சி ஃபோர்ஸுங்கிறது எஃபி. அதுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்ட் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், வெயிட் ஆஃப் த பாடிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறேன். அதாவது எந்த அளவுக்கு பயான்சி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னா எவ்வளோ ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ் ஆகுதோ அந்த ஃப்ளூயிடோட வெயிட்டுக்கு ஈக்குவலான அளவுக்கு பயான்சி ஃபோர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ வெயிட்னா என்ன அப்படின்னா வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. அது நமக்கு தெரியும், மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி டிவைட் பை வால்யூம். சாரி, டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன் அதான் நம்ம போடுறோம். ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட் கிராவிட்டி, மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். நான் அதை கூட தெளிவாக எழுதுறேன் உங்களுக்கு. வெயிட்னா என்ன அப்படின்னா லைக் வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு கிராவிட்டி, மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் தட் கிராவிட்டி அகைன். ஸோ வெயிட்டுக்கு என்ன ஃபார்முலா, ரோ வி ஜி. அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ வெயிட் ஆஃப் த வாட்டர் டிஸ்பிளேஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இன்ட்டு கிராவிட்டி இன்ட்டு வால்யூம் ஆஃப் வாட்டர். இல்லை டென்சிட்டி நமக்கு தெரியும், கிராவிட்டி தெரியும், தென் பயான் ஃபோர்ஸ் தெரியும். அதுலேருந்து என்ன பண்ணிடலாம், வால்யூம் ஆஃப் தி வாட்டர் வால்யூம் ஆஃப் தி ஃப்ளூயிடை கண்டுபிடிச்சிடலாம். வால்யூம் ஆஃப் த ஃப்ளூயிடும் வால்யூம் ஆஃப் த பாடியும் ஈக்குவல். ஸோ அது மூலமாக நம்ம என்ன பண்ணிடலாம், வால்யூம் ஆஃப் த பாடியை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறேன், எஃபி இஸ் ஈக்குவல் டு 250 கிலோ நியூட்டன். ஸோ இன்ட்டு 10³ போட்டுக்கோங்க, நான் மிஸ் பண்ணிட்டேன். தென் 10³ அதுக்கு அப்புறம் கிலோ நியூட்டனில் இருக்குது, நியூட்டனில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக. தென் கிராவிட்டிங்கிறது 1000 kg/m³. சாரி, டென்சிட்டி கிராவிட்டிங்கிறது 9.81 m/s². வால்யூம் மட்டும் தெரியாம இருக்கும். வால்யூம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 25.48 m³ கிடைக்கிறது. தட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த பாடி இம்மர்ஸ்ட். ஸோ வெயிட் ஆஃப் த வால்யூம் ஆஃப் த ஃப்ளூயிடும் வால்யூம் ஆஃப் த பாடியும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு சேமாக எடுத்துக்கிறோம். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர்.
அண்ட் செகண்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கண்டுபிடிக்கணும். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர். இப்போ நம்ம எது கண்டுபிடிக்கிறோம், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் மெட்டலுக்கு கண்டுபிடிக்கிறோம் அப்படித்தானே. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் மெட்டல் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் மெட்டல் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர். இதில் ஏதாவது ரெண்டு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பட் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் வாட்டர் மட்டும்தான் தெரியும், 1000 kg/m³ அப்படின்னு தெரியும். ஸ்பெசிஃபிக் டென்சிட்டி ஆஃப் மெட்டலும் தெரியாது, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி தான் நம்ம கண்டே பிடிக்கணும், அதுவும் நமக்கு தெரியாது. ஸோ ஓகே, இன்னொரு கான்செப்ட் இருக்குது, அதாவது ஸ்பெசிஃபிக் வெயிட். ஸ்பெசிஃபிக் வெயிட்னா என்ன அப்படின்னா SPWT. ஸ்பெசிஃபிக் வெயிட் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு கிராவிட்டி. ஸோ மெட்டலுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் மெட்டல் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் மெட்டல் இன்ட்டு கிராவிட்டி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டென்சிட்டியை மாஸ் பெர் வால்யூம் அப்படின்னு போட்டுக்கலாம். மாஸ் பெர் வால்யூம் இன்ட்டு கிராவிட்டி. மாஸ் எவ்வளோ மாஸை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா எம் இன்ட்டு ஜி மாஸ் இன்ட்டு கிராவிட்டி அப்படின்னா வெயிட் அப்படிதானே. ஸோ வெயிட் ஆஃப் மெட்டல் டிவைட் பை வால்யூம் ஆஃப் மெட்டல் இஸ் ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் மெட்டல். இது நம்ம ஈஸியாக போட்டலாம் அப்படிதானே. ஓகே, அதே தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸ்பெசிஃபிக் வெயிட் இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு கிராவிட்டி. ரோக்கு பல என்ன பண்ணலாம், டென்சிட்டிக்கு பல மாஸ் பெர் வால்யூம் போட்டுக்கலாம். ஸோ மாஸும் கிராவிட்டியும் சேர்ந்தா என்ன ஆயிரும் அப்படின்னா வெயிட் ஆயிரும். ஸோ வெயிட் பெர் வால்யூம், ஸ்பெசிஃபிக் வெயிட் இஸ் ஈக்குவல் டு வெயிட் பெர் வால்யூம். வெயிட் வந்து என்ன அப்படின்னா ஏர்ல இருக்க வெயிட் தான் பார்க்கணும், நீங்கள் தண்ணிக்குள்ளே இருக்க வெயிட்டை பார்க்கக்கூடாது. ஸோ ஏர்ல இருக்க வெயிட் என்ன அப்படின்னா 500 kN, 500 × 10³. And volume is equal to 25.48 m³. இப்போதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா எனக்கு ஸ்பெசிஃபிக் வெயிட் வந்து என்னது கிடைச்சிருது, 196.20 N/m³. ஸோ ஏன் வெயிட் ஸ்பெசிஃபிக் வெயிட் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி டிவைட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர். டென்சிட்டிக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வெயிட் டிவைட் பை கிராவிட்டின்னு போட்டுக்கலாம் அப்படிதானே. இப்போ நியூ இஸ் ஈக்குவல் டு ரோஜி, அப்போ ரோ இஸ் ஈக்குவல் டு நியூ பை ஜி. ஸோ நியூ பை ஜின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன். ஸ்பெசிஃபிக் வெயிட் தெரியும், கிராவிட்டி தெரியும், டென்சிட்டி ஆஃப் வாட்டர் தெரியும். சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா எனக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்ன அப்படிங்கிறது கிடைச்சது. ஸோ திஸ் ஹவு வி கேன் யூஸ் தி பயான்சி கான்செப்ட் அண்ட் வி கேன் கால்குலேட் தி வால்யூம் ஆஃப் தி அன்னோன் எலமெண்ட் ஈதர் ஃப்ளூயிட் ஆர் பாடி. ஓகே, இப்போ செகண்ட் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். செகண்ட் ப்ராப்ளம், இது அடிக்கடி கேட் எக்ஸாம்ஸ்லேயோ இஸ்ரோலையோ இல்லை வந்து டிஆர்பிலையோ கேட்ட ஒரு கொஸ்டின், கேட்குற ஒரு கொஸ்டின் என்னங்கிறத பார்த்துக்கோ. ஏ மெட்டாலிக் பாடி ஃப்ளோட்ஸ் அட் தி இன்டர்ஃபேஸ் ஆஃப் மெர்குரி அண்ட் வாட்டர் இன் எ டேங்க் சச் தட் 35% ஆஃப் இட்ஸ் வால்யூம் இஸ் சப்மர்ஜ்ட் இன் மெர்குரி அண்ட் 65% ஆஃப் இட்ஸ் வாட்டர். அதாவது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு மெட்டாலிக் பாடி வந்து உள்ளே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. எதில் அப்படின்னா மெர்குரி வாட்டரோட இன்டர்ஃபேஸ், அதாவது ஒரு டேங்க்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மெர்குரி எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெர்குரி வந்து ஹை டென்சிட்டி ஃப்ளூயிட், அதனால அது கீழே இருக்கும். அதுல வாட்டரும் இருக்கு, வாட்டர் வந்து லோ டென்சிட்டி கம்பேரிட்டிவ்லி. ஸோ வாட்டர் வந்து என்ன இருக்கும், மேல இருக்கும். ஸோ இது உள்ள வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு மெட்டல் பாடியை வந்து உள்ளதுக்கு போட்டிருக்காங்க. இது வந்து தண்ணியை தாண்டி உள்ள போது மெர்குரியில பட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா மிதக்க ஆரம்பிச்சிருது, மெர்குரி மேல மிதக்க ஆரம்பிச்சிருது. சரிங்களா, அது எப்படி மிதக்குதான் அப்படின்னா இந்த பாடியோட 35% வந்து மெர்குரிலையும் இந்த பாடியோட 65% வந்து வாட்டர்லையும் இருக்கிற மாதிரி மிதக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் ஃபைண்ட் தி டென்சிட்டி ஆஃப் த மெட்டல் பாடி. அந்த பாடியோட டென்சிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டென்சிட்டி ஆஃப் மெர்குரி இஸ் ஈக்குவல் டு 13,600 kg/m³ அண்ட் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வி நோ தட் 1000 kg/m³. நீங்கள் டென்சிட்டி ஆஃப் மெர்குரியை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மெர்குரியோட டென்சிட்டி அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ வி ஷுட் நோ 13,600 kg/m³. ஓகே, இப்போ இது இதுலேருந்து எப்படி வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேஜராக 35% ஆஃப் வால்யூம் வந்து மெர்குரி உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 65% ஆஃப் வால்யூம் வாட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வி கேன் கன்சிடர் தட் இந்த எலமெண்ட்டோட வால்யூம் வி அப்படின்னு எடுத்துக்கலாம். தட் இது வந்து விங்கிறது 100% வால்யூம். சரிங்களா, இதுல வந்து 35% ஆஃப் வால்யூம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா 35% 0.35 V எது உள்ள இருக்கு அப்படின்னா மெர்குரியில இருக்கு, அதாவது ஃப்ளூயிட் நம்பர் 1 இருக்குன்னு வச்சுக்கலாம். அண்ட் 65% ஆஃப் வால்யூம் அதாவது 0.65 ஆஃப் வால்யூம் எது உள்ள இருக்கு அப்படின்னா ஃப்ளூயிட் 2 இருக்கு. சரிங்களா, இதுங்கிறது 1ங்கிறது ஃபுல் 100%, 0.35 வந்து ஃப்ளூயிட் 1 0.65 வந்து 2 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அதே தான் நான் கான்செப்ட் எடுத்துக்க போறேன்.
வி ஒன்னுங்கிறது ஃப்ளூயிடு ஒன்ல இருக்க வாட்டர், ஃப்ளூயிடு ஒன்னுங்கிறது மெர்க்குரி, ஃப்ளூயிடு டூங்கிறது வாட்டர். ஃப்ளூயிடு ஒன்றுக்குள்ள எவ்வளோ இருக்குது அப்படின்னா 35% ஆஃப் வால்யூம், அதாவது 0.35 ஆஃப் வால்யூம். ஃப்ளூயிடு டூக்குள்ளே எவ்வளோ இருக்குது அப்படின்னா வி டூ, அது வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 65% ஆஃப் வால்யூம் உள்ள இருக்குது, அதாவது 0.65 வி. இப்படி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம், இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் மெர்க்குரியோட டென்சிட்டி 1360 kg/m³, வாட்டரோட டென்சிட்டி 1000 kg/m³. இப்போது இதில் மேஜராக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வெயிட் ஆஃப் த மெட்டல் பீஸ் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் தி ஹச் ஜி, ஹச்ங்கிறது மெர்க்குரி, வெயிட் ஆஃப் மெர்க்குரி டிஸ்பிளேஸ்ட் அண்ட் வெயிட் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ்ட். அதாவது என்ன அப்படின்னா, பயான்சி கான்செப்ட் படி ஒரு மெட்டல் பாடியை நீங்கள் ஒரு லிக்யூடுக்குள்ளே போடுறீங்க அப்படின்னா பயான்சி ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அது என்ன கான்செப்டை சொல்லுது அப்படின்னா, இப்படி உள்ளே போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் லிக்யூட் லெவல் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கும், சரிங்களா. ஸோ இந்த வெயிட் ஆஃப் பாடி, வெயிட் ஆஃப் பாடி இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் தி ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்ட், எந்த லிக்யூடு வந்து டிஸ்பிளேஸ் ஆகிருக்கோ அந்த ஃப்ளூயிடோட வெயிட்டுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நமக்கு ரெண்டு ஃப்ளூயிட் இருக்கு அப்படி தானே, வெயிட் ஆஃப் ஃப்ளூயிடு ஒன், வெயிட் ஆஃப் ஃப்ளூயிடு டூ. ஒன்னுங்கிறது என்ன அப்படின்னா மெர்க்குரி ஹச்ஜி, ரெண்டுங்கிறது என்ன அப்படின்னா வாட்டர் H2O, சரிங்களா. ஸோ வெயிட் ஆஃப் த மெட்டல் பீஸ் வெயிட் ஆஃப் த பாடி இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் ஃப்ளூயிடு ஒன் டிஸ்பிளேஸ்ட் பிளஸ் வெயிட் ஆஃப் ஃப்ளூயிட் டி ஃப்ளூயிட் டூ டிஸ்பிளேஸ்ட். வெயிட்டுக்கு நமக்கு தெரியும், வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு கிராவிட்டி, மாஸ்னா என்ன அப்படின்னா டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் இன்ட்டு கிராவிட்டி, இதான் வந்து வெயிட்டுக்கான ஃபார்முலா. ஸோ அதே தான் நம்ம என்ன பண்ணுறோம், சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். வெயிட் ஆஃப் த மெட்டல் பீஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் மெட்டல், கிராவிட்டி, வால்யூம் ஆஃப் மெட்டல். தென் மெர்க்குரி டிஸ்பிளேஸ்டு டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி, அதோட வெயிட் என்ன அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி, கிராவிட்டி, வால்யூம் ஆஃப் மெர்க்குரி. தென் வாட்டர், டென்சிட்டி ஆஃப் வாட்டர், தென் கிராவிட்டி, வால்யூம் ஆஃப் வாட்டர். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, வி ஒன் வால்யூம் ஆஃப் மெர்க்குரி என்ன அப்படின்னா 0.35 வி, அதாவது எவ்வளோ மெர்க்குரி டிஸ்பிளேஸ் ஆகிருக்கும் அப்படின்னா 35% ஆஃப் வால்யூம்க்கு, அதாவது நம்ம பயான்சி கான்செப்டில் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, வால்யூம் ஆஃப் பாடி இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ். நமக்கு ரெண்டு ஃப்ளூயிடுங்கிறதுனால வி ஒன் பிளஸ் வி டூ, இதை ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா. இதான் வந்து ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ். ஸோ எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகிருக்கும் மெர்க்குரி, 0.35 வால்யூம் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கும், 0.35 வி. அதே மாதிரி வாட்டர் எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகிருக்கும் அப்படின்னா, எவ்வளோ வால்யூம் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கும் அப்படின்னா 0.65 வி. ஸோ டென்சிட்டி சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, வி ஒன்னுக்கு பதிலாக 0.35 வி. அதே மாதிரி டென்சிட்டி ஆஃப் வாட்டர் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, வி டூக்கு பதிலாக 0.65 வி. அதே மாதிரி உங்களுக்கு இந்த பக்கம் டென்சிட்டி, கிராவிட்டி, வி. இதில் வந்து கிராவிட்டி வந்து காமன் அப்படி தானே. ஸோ கிராவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா கேன்சல் ஆயிரும், கிராவிட்டி கிராவிட்டி கிராவிட்டி. அதுக்கப்புறம் வெலாசிட்டியும் என்னாயிரும், சாரி வால்யூம் என்னாயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும், வால்யூம். இங்கேயும் வி இருக்கும், இங்கேயும் விங்கிற டேர்ம் இருக்கும். ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த டென்சிட்டி ஆஃப் பாடி மட்டும்தான் ரிமைனிங் இருக்கும், அதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். ஸோ சிம்பிளாக இந்த ஒரே ஒரு கான்செப்ட், அதாவது வெயிட் ஆஃப் த பாடி இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் தி மெர்க்குரி டிஸ்பிளேஸ்ட், வெயிட் ஆஃப் தி வாட்டர் டிஸ்பிளேஸ்ட், இந்த ஒரே ஒரு கான்செப்டை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம அன்னோன் டென்சிட்டி என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.